ஜிஸ் இஸ் ஜேசியார் கூட வந்து வச்சன் இருக்கான். ஸோ இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். எங்கே நாங்கள் போயிட்டு இருக்கோம்னா பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரினே டக்குன்னு நீங்கள் வேறு எதுவும் பிளான் வச்சிடாதீங்க, நாங்கள் ஷூட்டுக்கு போகிறோம். போக போக ஷூட் எப்படி போகுது எல்லாமே ஃபன் பிளாக பார்ப்போம். பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தாச்சு. பசங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போனவொடனே ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வருங்க கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் லேட் ஆயிடுச்சு. லேட்டே கிடையாது. இப்போ நாங்கள் டீயா வேலை செய்ய போகிறோம். ஆமாம், ஃபஸ்ட் ஷார்ட் ஆஃப் தி டே. எஸ், ஃபஸ்ட் ஷார்ட் ஆஃப் தி இயர். டூ hours later இந்த காடு பத்தி பார்த்தா அப்பதான் கேட்டா என்னடா இங்க என்ன ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா கந்தரா படம் ஒரு மூணு மாசத்துல சொல்லுங்க பார்த்தா ஸ்நாக்கு பிளான். அவருக்கு அவரே மேக்கப் போடுறது. Eventually இவர் தான் ஆனந்தன். அவங்க வந்து மேக்கப் மேன் ஸ்லாஷ் ஆர்டிஸ்ட். நிறைய மூவிஸில் நிறைய நடிச்சிருக்காங்க, ப்ளஸ் மேக்கப் மேனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க யூடியூப் சேனல் லிங்க்கும் இருக்கும், நான் அதை யூடியூபில் போடுறேன், சே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஃப்யூச்சரில் அவர் எங்கூட கொலாப் பண்ணி, ஆமாம் ஃப்யூச்சரில் வந்து எங்கள் கூட நிறைய ஒர்க்ஸில் கொலாப் ஆக போகிறாரு கண்டிப்பாக. ஆமாம், அண்டு அவன் தான் டேரக்டர், படத்தோட டேரக்டர். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. நான் டேரக்டர் நினைக்கும் போது இல்லை ஸோ இல்லை எங்கள் டேரக்டர் அப்படி தான் வளர்ந்தேன். ஃபன் பாடிலாம் இருக்குது. ஸோ இருந்தால் ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கதையே இல்லை, அதுதான் கதையே. கேட்டுக்கோங்க, இதுதான் டேரக்டர். அவர் சரி, அவருக்கு டேலண்ட் இப்போ உள்ள காட்ட போகிறோம். கானா சாங்லாம் நல்லாவே பாடுவார். ஆ ஏன் அப்படி தான் சொல்லிட்டு நல்லாட்டியும் அது நீங்களுக்கு பின்னாடி இருக்காது. மினி வெர்சன் எல்லாத்துக்குமே இருப்பார். அவர் கூட்டமாக இருப்பார். வட்சன் அசிஸ்டன்ட் டேரக்டர், எடிட்டர், நாளைக்கு திரும்பி வேட்டை தொடரும். அவர் பாருங்க, பாதி அவதாரா மாறிட்டாரு. தரமான ஒரு சம்பவம் பண்ணாங்க, அதனால அந்த சம்பவம் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி தான் தூங்கணும், சும்மா படுத்தோம். அதுக்குள்ள பார்த்தா 8:30 ஆயிடுச்சா, அதுக்குள்ள அடுத்த ஷூட்டு கூப்பிட்டாங்க. அதுக்காக வந்துட்டோம் இப்போ பாண்டிச்சேரி பீச்சுக்கு. அந்த வர வழியெலாம் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் காலனி வழியாக வந்தோம். ஆக்சுவலாக எங்கள் பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலனி. அண்டு அதை பார்த்து டீட்டெயில்டு விளாக்லாம் வராது சொன்னேன். அங்கே இருக்குது பசங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே பீச்சில் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே ஷூட்டை போய் கண்டினியூ பண்ணி தான். Thank you.